எங்கள் வீட்டு ஸ்பெஷல் சமையலில் இது என்ன தெரியுதா, முளைக்கட்டிய பயிர். இது ஆல்ரெடி வந்து இந்த கொண்டக்கடலையில் வந்து முளைக்கட்டுறது எப்படின்றத வந்து நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதை வாட்ச் பண்ணிக்கோங்க. இப்போ அதில் வந்து சாலட் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். இது ரொம்ப ஈஸியானதுங்க. நான் ஃபஸ்ட்டு வந்து நல்லா ஒரு வெசல் வச்சு அவிச்சு இது மாதிரி பாயில் பண்ணி வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் இந்த சாலட் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள், இது வந்து ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபிங்க, நிறைய ஃபைபர் கண்டென்ட் வந்து இதில் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ இதில் என்னென்னா ரொம்ப ஈஸியான சாலட், பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப பயன் தரக்கூடிய ரெசிபி இது. அது பாருங்க, இது வந்து வெள்ளரிக்காய் இந்த மாதிரி ஒரு கப் எடுத்துக்காச்சு, ஒரு ரெண்டு பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் கேரட்டு, இது வந்து தக்காளி, நல்ல தக்காளி வந்து ஒரு பெருசாக ஒரு தக்காளி சாப் பண்ணிக்கிட்டேன், ஒரு வெங்காயம், பெரிய வெங்காயமாக ஒரு வெங்காயம், தேவையான அளவுக்கு கொத்தமல்லி, கொஞ்சமாக பெப்பர், சால்ட்டு, லெமன் ஜூஸ் ஒரு ஹாஃப் லெமனு, இது வந்து சாட் மசாலா. ஓகே, இப்போ இது ஒன் பை ஒன் எல்லாத்தையும் ஆட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நான் சால்ட் ஆட் பண்ணுறேன், அதுக்கப்புறம் எடுத்து வச்சுருக்கு இந்த வெள்ளரிக்காய், ஆனியன், கேரட்டு. கேரட் இந்த மாதிரி துருவிக்கோங்க, சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். தக்காளி, ஸ்பீஸ் பண்ணி வச்சுருக்கேன் லெமன் ஜூஸ், அதுக்கப்புறம் இந்த சாட் மசாலா ஹாஃப் டேபிள் ஸ்பூன் சாட் மசாலா, பெப்பர் கால் டேபிள் ஸ்பூன் பெப்பர், இதுவும் தேவையான அளவு பச்சை மிளகாய், காரத்துக்கு ஏற்ற பச்சை மிளகாய், அதுதாங்க. இது எல்லாத்தையும் வந்து ஒன்றா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது வந்து ரொம்ப சூப்பரான ரெசிபி. இது வந்து சின்ன பசங்களுக்கு வந்து எல்லாமே அயன் எல்லாமே இதில் ஜாஸ்தியாக இருக்குது. இதை ஈவினிங்கில் வந்து ஸ்நாக்ஸாக கூட பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் கொடுக்கலாம். இது மாதிரி ஈஸியான ரெசிபிஸ் வீடியோஸ் அப்டேட் பண்ணுறதை உடனுக்குடன் பார்க்குறதுக்கு மறக்காமல் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கமெண்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ.